தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து தாயகம் திரும்பினார். பேட்மிண்டன் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற பி வி சிந்து தாயகம் திரும்பியிருக்கிறார். ஒலிம்பிக் போட்டிகளில் இரண்டு முறை பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கும் பி வி சிந்து தற்போது தாயகம் திரும்பியிருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய வீரர்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் தற்போது பி வி சிந்து தாயகம் திரும்பியிருக்கிறார். டெல்லி விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, நீங்க தொடரலாம். பாலவேல், டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் மகளிர் பேட்மிண்டன் தனிநபர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த பி வி சிந்து தற்பொழுது டெல்லி விமான நிலையம் வந்திருக்கிறார். டெல்லி விமான நிலையத்தில் மேளதாளங்கள் முழக உற்சாக வரவேற்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வெண்கலப் பதக்கத்தோடு நாடு திரும்பியிருக்கிறார். இந்தியாவின் சரித்திர பெண்மணியாக தற்பொழுது டோக்கியோவிலிருந்து நாடு திரும்பியிருக்கிறார். அதாவது ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் பிரிவில் இரண்டு பதக்கத்தை வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையோடு இந்தியாவில் காலடி பதித்திருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவும் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. டெல்லி விமான நிலையம் உற்சாகம் பூண்டிருக்கிறது. மேளதாளங்கள் முழக டெல்லி விமான நிலையமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பி வி சிந்துவின் சாதனையை. தற்பொழுது டெல்லி விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கக்கூடிய நேரடி காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட் 15 குடியரசு தின விழாவில் சுதந்திர தின விழாவில் பி வி சிந்து கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த தினத்திற்காக தற்பொழுது நாடு திரும்பி உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. டோக்கியோவிலிருந்து வெண்கலப் பதக்கத்தோடு நாடு திரும்பும் பி வி சிந்துவை மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பாலவேல், சரியாண்டி, தொடர்ந்து சிந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அல்லது பிரதமரை சந்திப்பதற்கான திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா? அவருடைய டெல்லி நிகழ்வுகள் என்னென்ன? நிச்சயமாக ஒவ்வொரு வீரருக்கும் தற்பொழுது தனித்தனியாக சந்திப்பதாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. சுதந்திர தினத்தன்று ஒவ்வொரு வீரரும் அந்த விழாவில் பங்கேற்ற வேண்டும் எனவும் பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த வகையில் பதக்கம் வென்று நாடு திரும்பி இருக்கக்கூடிய பி வி சிந்து நிச்சயம் விளையாட்டுத்துறை அமைச்சர், பிரதமர், குடியரசுத் தலைவர் போன்ற பல்வேறு தலைவர்களை சந்திப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. சொந்த மாநிலத்திலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்க காத்திருக்கிறார்கள். சொந்த கிராமத்திலும் அவருக்கு வரவேற்பு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது டெல்லி வந்து இழந்திருக்கக்கூடிய பி வி சிந்து அங்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை சந்தித்த பிறகு சொந்த ஊருக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. சொந்த ஊரிலும் அவருக்கு மேளதாளங்கள் முழங்குவதற்கு ஏற்றாற்போல் சொந்த ஊரில் வளம் வருவதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பி வி சிந்துவை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் தற்பொழுது டெல்லி விமான நிலையத்தில் நம் கண்முன் தெரிந்து கொண்டிருக்கிறது. மேளதாளங்களோடு அவருக்கு தொடர்ந்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புன்னகை தழுவ அவர் தற்பொழுது டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களையும் ரசிகர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். டெல்லி விமான நிலையமே கோலாகலம் பூண்டிருக்கிறது. அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. பாலவே, அவர் எதிர்த்து விளையாடிய வீராங்கனைகள், இறுதியாக வெண்கலப் பதக்கம் வெல்வதற்காக அவருக்கு கிடைத்த வாய்ப்பு உள்ளிட்ட விவரங்களை நாம் ஒரு முறை நினைவு கூறலாம். கண்டிப்பாக, நிச்சயமாக பாலவேல், ரியோ ஒலிம்பிக் போட்டி, ரியோ ஒலிம்பிக் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கரோனிலா மரினிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் வென்று நாடு திரும்பியிருந்தார் ரியோ ஒலிம்பிக் போட்டியில். அதனைத் தொடர்ந்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தோடு நாடு திரும்பியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக குரூப் சுற்று போட்டிகளில் தொடர்ந்து இரண்டு போட்டிகளில் நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு முந்தைய சுற்றுக்கு வந்திருந்தார். காலிறுதி முந்தைய சுற்றிலும் நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். அரையிறுதியில் நம்பர் ஒன் வீராங்கனையான டாய் சூவுடன் எதிர்கொண்டு நேர் செட் கணக்கில் வீழ்ந்து இறுதிப் போட்டி வாய்ப்பை
தகர்த்தார். அதனைத் தொடர்ந்து வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் சீன வீராங்கனையை நேர் செட் கணக்கில் வீழ்த்தி தற்பொழுது வெண்கல பதக்கத்தோடு நாடு திரும்பியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அவர் விளையாடிய 5 போட்டிகளில் 4 போட்டிகள் நேர் செட் கணக்கில் வெற்றியை வசப்படுத்தியிருந்தார். அரையிறுதி போட்டி ஒரே ஒரு போட்டியில் மட்டும் 2 செட்களை இழந்திருந்தார். கிட்டத்தட்ட ரியோ ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கத்தோடு நாடு திரும்பியிருந்த பி வி சிந்து தற்பொழுது வெண்கல பதக்கத்தோடு நாடு திரும்பியிருக்கிறார். தொடர்ந்து 2 ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கத்தை கைப்பற்றிய முதல் வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனிநபர் ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வெள்ளி மற்றும் வெண்கலம் என ஒட்டுமொத்த இந்தியாவில் சுசில் குமார் மட்டும் கைப்பற்றியிருந்த இந்த 2 பதக்கத்தை ஒரு வீராங்கனையாக 2 பதக்கங்களை வென்று வீர மங்கையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவில் எவருமே 2 பதக்கங்களை கைப்பற்றியதில்லை என்ற ஒரு வரலாற்று சாதனையையும் தற்பொழுது பி வி சிந்து நிகழ்த்தி தற்பொழுது நாடு திரும்பியிருக்கிறார். இந்தியாவே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவரை வரவேற்க ஒவ்வொரு இந்தியர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லி விமான நிலையத்தில் கோலாகல வரவேற்பு தொடங்கிவிட்டது. தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். மேலதாளங்கள் முழங்க ஒவ்வொரு ரசிகரும் அவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 போட்டிகளில் ஹேட்ரிக் வெற்றி, ஹேட்ரிக் வெற்றியோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து நேர்செட் கணக்கு வெற்றி என உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் பி வி சிந்து. அந்த அரையிறுதி போட்டியில் தன்னை விட தரவரிசையில் அதிகமாக இருந்த வீராங்கனையான டாய் சூவிடம் வீழ்ந்து வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் சீன வீராங்கனையை வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை வென்று தற்பொழுது நாடு திரும்பியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு